திரும்ப பெறலாத விளக்கம் தான் கொடுத்துருக்கிறார் சுரப்பா. வேற என்ன சொல்லாது, தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழ் மொழியை பாதுகாக்கவும் தமிழ் இனத்தை பாதுகாக்கவும் தமிழ் மண்ணையும் தமிழ் ஈழத்தையும் பாதுகாக்கவும் சிந்தித்த தலைவர், செயல்பட்ட தலைவர், உலகம் முழுவதும் இனமான உணர்வை பரப்பும் வகையில் தினத்தந்தி உள்ளிட்ட தினத்தந்தி குழுமத்தின் ஊடகங்களை ஆயுதமாக பயன்படுத்தியவர், அகண்ட தமிழகம் அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டையும் தமிழீழத்தையும் தனித்தனியே பார்க்கக்கூடாது, இரண்டும் ஒரே தாயகமாக தமிழர்களின் தாயகமாக விளங்க வேண்டும் என்று கனவு கண்டவர். அதற்காக சேது கால்வாய் எனப்படும் தமிழன் கால்வாய் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கனவு கண்டவர். சாதி மதம் உள்ளிட்ட வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் தமிழர்களாய் தலை நிமிர்வோம் என்று நாம் தமிழர் என்னும் இயக்கத்தை கண்டவர். அந்த மாமனிதர் ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாளில் சாதியத்தை சனாதனத்தை வேறிருக்கவும் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கவும் விடுதலை சிறுத்தைகள் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் அறைகூவல் விடுக்கிறோம், அழைப்பு விடுக்கிறோம். தமிழ்மொழியை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்தி பேசும் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து இந்தி திணிப்பை 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக முயன்று வருகிறார்கள், திணித்து வருகிறார்கள். 1938 நடைபெற்ற முதல் மொழி போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கு உற்ற துணையாக நின்றவர்களில் ஒருவர் ஐயா சீப்பா ஆதித்தனார் அவர்கள். இன்றைக்கும் அந்த முயற்சி புதிய தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் மோடி அரசு திணிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் பகவத்கீதையை பாடமாக்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் நீண்டகால கனவு திட்டங்களுள் இதுவும் ஒன்று. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு தகுதியை ரத்து செய்தது அவர்களின் கனவு திட்டங்களில் ஒன்று என்பதைப் போல இந்தியாவின் ஒரே மொழி, ஆட்சி மொழி, ராஜ்ய பாஷா என்று நிலைநாட்ட வேண்டும் என்பது அவர்களின் கனவு திட்டங்களில் ஒன்று. பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றை புராணத் தகுதியிலிருந்து விலக்கி வரலாற்று தகுதியை வழங்க வேண்டும் என்பதும் அதை பாடத்திட்டங்களில் திணிக்க வேண்டும் என்பதும் அவர்களின் கனவு திட்டங்களில் ஒன்று. இதையெல்லாம் பிற மாநிலங்கள் பின்பற்றுகின்றனவோ இல்லையோ, தமிழ்நாடு அரசு
மற்ற மாநிலங்களை முந்திக்கொண்டு செயல்படுத்த முன் வருவதுதான் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. பிற மாநிலங்களில் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் ஆயத்தமாவதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும், 9ஆம் வகுப்பிலிருந்து செமஸ்டர் தேர்வு நடத்தப்படும், 8, 9 ஆகியவற்றிலும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றெல்லாம் பொதுத் தேர்வு மூலம் இளம் பிஞ்சுகளை கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகும் முயற்சியிலே தமிழக அரசு இறங்கியிருக்கிறது. RSS-காரர்கள் 4 அடி பாய்ந்தால் அதிமுக 8 அடி பாய்கிறது அல்லது 16 அடி பாய்கிறது என்கிற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஒருபுறம் பிஞ்சு குழந்தைகளுக்கு பொதுத் தேர்வு, இன்னொருபுறம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பகவத்கீதை. தமிழகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற கவலையை இது அதிகரிக்க செய்திருக்கிறது. ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாளில் தமிழகத்தைச் சார்ந்த அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம், மண்ணையும் மக்களையும் மொழியையும் காப்பாற்ற, தமிழ்ச் சமூகத்தின் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை காப்பாற்ற அனைவரும் ஓரணியில் திரளுவோம். சங் பரிவார் அமைப்புகளின் அதிமுக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் துணை அமைப்புகளின் நடவடிக்கைகளையும் முறியடிப்பதற்கு அனைவரும் தயாராவோம் என்று ஆதித்தனாரின் பிறந்த நாளில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழ்ச் சமூகத்தின் தொன்மையை நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியமுள்ள நாகரிகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு மகத்தான அகழ்வாய்வாக கீழடி அமைந்திருக்கிறது. அதை மூடி மறைக்க வேண்டும். உலகின் மூத்த இனம் தமிழினம், உலகின் முதல் மொழி தமிழ்மொழி, உலகின் நனிசிறந்த நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்ச் சமூகம் என்பதை மறைத்திட வேண்டும் என்று இந்தி பேசக்கூடியவர்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருதுகிறார்கள். அதனுடைய விளைவுதான் கீழடி விவகாரத்தை பின்னுக்கு தள்ளுகிற முயற்சி அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் அதன் பராமரிப்பு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தராத போக்கு என்பது வெளிப்படுகிறது. இவற்றையெல்லாம் மீறி தமிழ்ச் சமூகத்தின் வரலாறு வெளிச்சத்திற்கு வரும், உலக மக்களின் கவனத்திற்கு செல்லும். அந்த கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக ஏற்காது. தமிழக அரசு தான் அதை வற்புறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பூம்புகார் கடல் ஆராய்ச்சி நடத்துவதற்கான கோரிக்கையை வலுவாக எழுப்புவோம். ரயில்வே துறைகளை மெல்ல மெல்ல தனியார் மயப்படுத்தும் முயற்சியில் மோடி அரசு ஈடுபடுகிறது. ரயில்வே மட்டுமல்ல, பொதுத்துறை அனைத்தையும் தனியாரிடத்திலே தாரை வார்ப்பதுதான் அவர்களின் நோக்கம். அந்த அடிப்படையில் தமிழகத்திலே தனியாருக்கு ஒப்படைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. இதையும் முறியடிப்பதற்கு தமிழக மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக வேட்பாளர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் இடைத்தேர்தலில் தீவிரமாக பணியாற்றுவோம். 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலில் விக்கிரவாண்டியில் பங்கேற்கிறோம். 1ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறுகிறது. அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.